சொல்ற மாணவர்களை விட தப்பு செய்யற மனுஷன் சிறந்தவன்றான். இந்த அறிவை கொண்டு எதனால சிறந்தவன்? அந்த சிறப்பு கூட எதனால? எதனால அந்த சிறப்பு அவர் கிடைச்சிச்சு? அது அல்லாவே சொல்லி கொடுத்தான். சிறப்பு நம்மளா ஊகிக்க தேவையில்லை. என்ன சிறப்பு அது? சில விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான், மாணவர்களுக்கு அது தெரியல, பரீட்சை வைக்கிறான், பரீட்சையில இவர் தேர்றாரு. எல்லாத்துக்கும் பரீட்சைக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு. பாத்தீங்களா, உங்களோட விஷயம் தெரிஞ்சிருக்காரா? அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிற காரணத்திற்காக அல்லாஹ் வந்து உங்களை கண்ணியப்படுத்திருக்கலாம். மனித குலத்தை இந்த கௌரவத்தை இழந்து விடாதீர்கள். உங்களை விட எல்லாமே மட்டும்தான். இதை உணர்ந்து கொண்டாலே பல தெய்வம் உனக்கு வராதுங்க. உங்களை விட மேல அல்ல மட்டும்தான். மனிதனாகிய உங்களை விட மேல வைத்து பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தன் தானே தவிர எல்லாம் உங்களுக்கு இல்ல. சூரியன் உங்களை விட மட்டும், அதுக்கு நீ பணியாத. சந்திரன் உன்னை விட மட்டும், அதை கும்பிடாத. நீ வணங்குகிற எதுவா இருந்தாலும் உனக்கு கீழதான். அல்லாஹ் ஒருத்தனை தவிர பாக்கி எல்லாவற்றையும் விட மனிதன் நீதான் சிறந்தவன். குர்ஆன் சொல்லுது வழக்கது கர்றம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய இந்த மேன்மை அந்த கிரீடத்தை கொண்டு போய் கீழே சாச்சு. அறிவு தான் அந்த கிரீடம். இந்த அறிவு கிரீடத்தை கொண்டு போய் மனிதர்கள் காலில் விழுந்து கும்பிடுவது, சாஸ்தாங்கம் பண்ணுவது, அந்த கிரீடத்தை இறக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறான், சுயமரியாதை கிரீடம், கௌரவங்கிற கிரீடம், மரியாதைங்கிற கிரீடம். அந்த கிரீடத்தை இழந்து விடக் கூடாது என்பதை மலக்குகளுக்கு மேல நம்ம தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டி நம்ம காட்டிட்டான். இதை ஒவ்வொரு நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாக்குறோம்? அதாவது யானையை போய் வணங்குறான், யானைக்கு தர்கா கட்டி வச்சு அதை கும்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மகான் போட்ட செருப்புன்னு சொல்லி அதுக்கு தலையில வைக்கிறான். மகான் போட்ட செருப்பு என்று சொல்லி அதை தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை நீங்க என்ன செய்யறீங்க? சில வழிபாட்டு தலங்கள்ல தர்காக்கள்ல நீங்க பாக்குறீங்க. இதுலாம் என்ன செருப்பு வந்து மனுஷனோட வசதியா? மனுஷனோட செருப்பு உயர் வேணதா? ஒரு ஒரு போட்ட செருப்பாவே இருக்கட்டும். செருப்பு செருப்பு தானுங்க. உன் தலை எவ்வளவு பெரிய கிரீடம், உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் தந்திருக்கோம். என்னென்ன அறிவை கொண்டு பண்ற? இவ்வளவு பெரிய ஒரு அறிவு உள்ள இந்த இதை கொண்டு போய்கிட்டு எல்லா வகையிலையும் தாழ்ந்த பொருளுக்கு எல்லாம் சாழ்த்தராமா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது அவர் வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தெரிய வேண்டியது, மனிதனுக்கு இருக்கிற உயர்வு வந்து அறிவுனாலையும் கல்வியினாலையும் தான். படிக்காத சமுதாயம் ஆயிராதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்துட்டு தான் அல்லாஹ் நினைச்சான் அந்த கௌரவத்தை காட்டணும். கையெழுத்து போட தெரியாத முஸ்லீம் இருக்கிறான். அது எத்தனை பேர் கவனம் செலுத்துறோம்? கையெழுத்து கை நாட்டு பேர் வழிகள் அதிகமா இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம். படிக்க தெரியாத சமுதாயம், கையெழுத்து போட தெரியாத சமுதாயமாக ஒரு 50 வருஷ காலத்தை நாசமாக்கி இருக்கிறோம். ஒரு காலத்தில் எழுச்சியோட இருந்துச்சு இந்த சமுதாயம். சுதந்திர போராட்ட நேரத்தில் வந்து வெள்ளைய மேல உள்ள கோபத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு நம்ம ஆளுக்கு சொன்னதை கேட்டு படிப்பை விட்டு தூரமா வந்ததுனால இன்னைக்கு எப்படி போச்சு? ஆண்களும் சரி பெண்களும் சரி படிப்புல ஜீரோவா இருக்கும். கற்கணும், எல்லாத்தையும் கற்கணும். அல்லாஹ் சொல்றான வணக்க வழிபாடுகளை கத்து கொடுத்தவன சொன்ன ஆலமுக்கு அப்பயே வணக்க வழிபாடா? இங்க அவரை விரட்டி விட்டவனே வணக்க வழிபாடு தான் வருது. கத்து கொடுத்தது என்ன? நாலேஜ் செய்திகள் தான் கத்து கொடுத்தான். அல்லாஹ் அல்லாம ஆதம் அலை அசமாங்கிறான தொழுவதைய கத்து கொடுத்தா ஆதம் அலை இஸ்லாத்துக்கு? அதெல்லாம் அப்புறமே இல்ல. எப்ப கத்து கொடுக்கறான்? வெளியேற்றினான்ல, அப்பதான் அதை கத்து கொடுக்கறான். தொழுவதையும் வணங்குறதையும் மலக்குகளோட போட்டிக்கு நீ பாட்டானே அப்ப கத்து கொடுத்தது என்ன? பூமி உருண்டேன்னு தெரியாத முஸ்லீம் நீ இருக்கிறான். என்ன அறிவியலுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய நீ? அப்படிப்பட்ட வேதத்தை பத்திட்டு பூமியை பத்தி தெரியல, வானத்தை பத்தி தெரியல, சூரியனை பத்தி தெரியல, சந்திரனை பத்தி தெரியல, காற்றை பத்தி தெரியல, ஒன்னும் தெரியல. எல்லாத்தையும் தேடி தேடி அலையணும், படிக்கணும், நிறைய தேடணும். படிப்புக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? எதுல கிரீடம் அல்ல? எதுக்கு இந்த ஆலமுறை சில வரலாறு கதைக்கு சொல்றானா? அவர் கத்து கொடுத்தேன்னு எதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான்? நீ கத்துக்கடான்னு சொல்றான். நீ கத்துக்க, நிறைய படி, நிறைய தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களை தெரியணும். கண்ட கதைகளும் குப்பைகளையும் படிக்க நேரம் ஒதுக்குறோம். கதையில கற்பனைகளை படிக்கிறோம். இந்த வாராந்திர பத்திரிகையில் வரக்கூடியதுல கதை இருக்கதே பெருங்கதை நாவல் படிக்கிறாங்க. என்ன நாலேஜ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. செய்திகள் எவ்வளவு விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதுகளை படிப்பதற்கு நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வேற எந்த மார்க்கத்திலையும் சமய ரீதியாக அந்த மக்கள் வேண்டால் படிக்கலாம், சமய ரீதியாக அறிவை எந்த மார்க்கமும் சொன்னது கிடையாது. உலக உருண்டைன்னு சொன்னதுக்காக சொன்ன விஞ்ஞானிகள் எல்லாம் பிடிச்சி அடித்தவர்களை வரலாற்று நம்ம படிக்கிறோம். இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு முன்னாடியே சொல்லுது, போங்களா ஆய்வு பண்ணுங்களா தேடுங்களான்னு சொல்லுது, விண்வெளிக்கு போன்னு சொல்லுது,
மனிதரை கூப்பிட்டு என்ன செய்யுது, ஆகாயத்தின் எல்லா பகுதிகளிலும் போங்கள், பண்புது செல்லுங்கள், லா தன்புதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய ஆற்றலை கொண்டுதான் உங்களால் செல்ல முடியும், ஒரு பவர் இருக்கு உண்டாகிட்டு போங்க, அப்படி வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் பிறந்து விட்டு நாம வந்து படிக்கல என்று சொன்ன செய்திகள் தெரியாதவர்களா இருந்தோம்னு சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கேட்டு புண்ணியம் இல்லை. படிப்புக்கு ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க, கல்வி கூடங்கள் ஆரம்பிங்க, பிள்ளைங்களுக்கு உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குங்க. நம்மை விட நம்ம ஒரு பொறாமையில சொல்லல, பொறாமப்பட்டால் தப்பு இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்துல பொறாமப்பட சொல்லியிருக்கிறாங்க. பொறாமை பொதுவாக அனுமதி இல்லை, ரெண்டே ரெண்டு விஷயத்துல அனுமதி இருக்கிறது பொறாமப்படுறதுக்கு. ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நிறைய செல்வம் கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை நல்ல வழியில வாரி வாரி வழங்குறார், அந்த மாதிரி நம்மளும் வழங்கலாமே பொறாமப்படலாம், செல்வத்தில் பொறாமப்படக்கூடாது, அந்த மாதிரி நம்மளும் வழங்கணும் என்று பொறாமைப்படுவதற்கு அதுக்கு ஒரு பொறாமை இல்லை நபிகள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு அல்ல ஆற்றலை கல்வியை கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து அவன் மக்களுக்கு அதை கொஞ்சம் நிறைய தொண்டு செய்யறான், இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் என்று பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை வந்து இஸ்லாத்தில் பொறாமையா கருதப்படாது. அந்த சமுதாயத்தை பாருங்க, உங்களோட சின்ன சமுதாயம் திருத்தவ சமுதாயம், எவ்வளவு கல்வி கூடங்கள், எவ்வளவு மருத்துவ சேவைகள், உலக எவ்வளவு பெரிய லெவல்ல உங்க கல்வி தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பார்க்கணும். அதை விட உங்களுக்கு செய்ய முடியும், எல்லா வகையிலும் நீங்க பெல்ட்டா இருக்கிறீங்க, எல்லா வகையிலையும் ஆற்றல் பெற்றவர்களா இருக்கிறீங்க, அக்கறைதான் இல்ல எந்தெந்த பகுதிகளில் இல்லையோ நம்ம ஆரம்பிக்கணும் கல்விக்கூடங்களை. இதுல ஒரு முஸ்லீமுக்கு படிக்க தெரியாதவன் ஒரு முஸ்லீம் கிடையாது, எழுத தெரியாதவன் முஸ்லீம் கிடையாது என்று சொல்லுகிற நிலைமைக்கு நீங்கள் வந்தா தான் அன்னைக்கு இருந்த அந்த பொற்காலத்தை நோக்கி திரும்ப முடியும். ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிப்போம், நாம தான் கண்டுபிடித்தோம் உலகத்தில் எல்லாமே. ஐரோப்பா வந்து இருண்ட கண்டம்னு சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு சமுதாயம், தவறான தலைவர்கள் கையில போய் மாட்டின பிறகு இருட்டுக்கு நம்ம போயிட்டோம், எல்லாம் நாம கண்டுபிடிச்சது. அந்த மாதிரியான ஒரு பொற்காலத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னவென்று சொன்னால், இறை தூதர்களுடைய வரலாறுகள் நீங்க தெரிந்து கொண்ட என்னன்னு கேட்டா, தவறான நீங்கள் வாழுகிற உலகத்தில் நல்லது செய்யறவங்களை பார்ப்பீங்க, தவறு செய்யறவங்களை பார்ப்பீங்க, உங்களை சுத்தி தப்பு நடக்கும், உங்களை சுத்தி தீமைகள் நடக்கும். இந்த தீமைகளை கண்டுவிட்டு கண்டும் காணாத போக்கணும் இருக்குங்க. அப்படி இருக்குமையானால் இந்த இறை தூதர்களுடைய வரலாறை கேட்டு புண்ணியம் இல்லை. இறை தூதர்களுடைய அவங்களும் அப்படி இருந்துக்கலாம், தீமைகளை கண்டால் நம்ம என்ன செய்யணும், அவர்களுமே ஆத்திரப்படுறது அல்ல, நம்மை சேர்ந்த ஒரு சகோதரன் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டு நரகத்துக்கு போக போறானே, அவன் வந்து முஸ்லீம் சகோதரனா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத வேற சமுதாயத்து சகோதரனா இருக்கட்டும், இப்படி ஒரு தவறை செய்துவிட்டு நரகத்தின் கொள்ளிக்கட்டையா போக போறானே என்ற அக்கறையோட அவர்களுக்கு எடுத்து சொல்லணும், தீமைகளை சொல்லணும். குடி உங்க ஏரியாவில் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை திருத்த முயற்சி பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு கட்டத்தில் அல்லாவிடத்தில் தண்டனை, உங்க பையன் குடிச்சிட்டு வந்து உங்கள்ட்ட ஆட்டம் போடுவான், அதை ஒழிச்சு கட்டல என்று சொன்னா அந்த ஏரியாவில் உள்ள அந்த பழக்கத்திற்கு உங்க குடும்பத்தில் உள்ளவனே ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும். தீமைகளை கண்டால் என்ன செய்யணும், முடிந்தால் கையால தடுக்கணும், முடிந்தால் வாயால தடுக்கணும், முடிந்தால் மனசால வெறுத்து முடிய அறவே முடியல என்று சொன்னா குறைஞ்சபட்சம் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளணும், அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருந்து விலகி கொள்ற அளவுக்கு நடக்கணும். எல்லா தீமைகள்ல இருந்து எது தப்பு மனிதனை கேடு செய்யற அதையெல்லாம் வந்து அக்கறையோட பெத்த தகப்பன் மகனுக்கு சொல்ற மாதிரியான அக்கறையோட எடுத்து சொல்லணும் என்பதுதான் நபிமார்களுடைய வரலாறுல பாக்குறீங்க. அவங்க எந்த தாட்சியும் பார்க்கல பாத்தீங்களா, அந்த சமுதாயத்துக்கு போய் எடுத்து சொல்றதுனால அடி உழவுன்னு தெரியும், அடிப்பாங்க சொல்ல, ஏன்னா உள்ள சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்காது, ஒரு திருடன் போய் திருடக்கூடாதமானு உழைச்சி சாப்பிடுப்பான்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்வான். ஒரு விபச்சாரம் பண்றவன் போய் நீ உலகமான சொன்னா நீ யாரா எனக்கு சொல்லுன்னு கேட்கத்தான் செய்வான், அதுக்கான சொல்லாம இருக்க முடியுமா, சொல்வது என்பது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை, திருத்தன மக்களை இல்லைன்னா சுயநலவாதிகள் அர்த்தம், நான் மட்டும் நல்லவனா இருப்பேன், உலகம் எக்கடு கட்டு போனாலும் என்னென்னு விட முடியாது, நம்ம கடமை இருக்கிற சொல்லணும், சொன்னா என்ன ஏற்படும், சொன்னா என்ன ஏற்படும், அம்புட்டு நபிமார்கள் வரலாறு என்ன ஏற்படும், இருக்கேன்பா சொல்லிட்டு போறான், ஊரை விட்டு விளக்குவேன்பா விளக்கிட்டு போறா, அடிப்பான், கீழே விட்டு எரிப்பான், இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி என்ன வேணாலும் செய்வான், எவ்வளவு கொடுமைகள் நடத்தலாம், அதுக்கான விட்டுற முடியுமா, ஆத்திரப்படக்கூடாது. நம்ம சகோதரன் நம்மளை சேர்ந்தவன் அவன் எதுக்காக ஆண்டு போய் நீங்க சொல்றீங்க, எதுக்கு போய் சொல்றீங்க, நரகத்தை போக கூடாதுங்கிறது தானே,
அவன் நிரந்தர நரகத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறது அந்த எண்ணம் நமக்கு இருக்குமையானால் இதெல்லாம் பெருசா தெரியக்கூடாது. அப்ப எல்லா நபிமார்கள்ட்ட இருந்தும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சொல்லணும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சத்தியத்தை சொல்றதுல ஒரு 10-15 பேர் பிரச்சாரகர்கள் சொல்லுவாங்க, நம்ம வாட்டு கேட்டுட்டு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லி ஆகணும், எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சொல்லுவோம், எங்களை விட போட்டி போட்டு அதிகமா தெரிஞ்சு நீங்க போய் சொல்லணும். சொல்றதுக்கு ஒரு தனி குரூப் இங்க கிடையாது, எல்லாரும் சொல்லணும். ஆம்பளை சொல்லணும், பொம்பளை சொல்லணும், படிச்சவன் சொல்லணும், படிக்காத சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும். உங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறதையும் எனக்காக தெரியும், நானும் சொல்ல முடியும். ஒரு பொது இடத்துல இப்படி மயக்கப்பட்டு சொல்ல முடியுமே தவிர அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கு யாருக்கு சொல்ல முடியும்? உங்க தெருவில் நடக்கிறதையுமே யாரு சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். அப்ப நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, நம்ம வீட்டுல, நம்ம அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியில தப்பான நடவடிக்கைகள் இருக்க கண்டால் அவர்கள் மீது கோவப்படாம அக்கறைப்பட்டு தகப்பன் மகன் மீது வைத்திருக்கிற அக்கறை மாதிரி அக்கறைப்பட்டு சொல்லணும். தகப்பனாரா இருந்தாலும் சொல்லணும், சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொல்லணும். தகப்பனை எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலையா? மகனா இருந்தாலும் சொல்லணும், மனைவியா இருந்தாலும் சொல்லணும், கணவனா இருந்தாலும் சொல்லணும். எல்லாருக்கும் வந்து இந்த சொல்லக்கூடிய பொறுப்புகளை வந்து நாம சுமக்கணும். ஏன்னு கேட்டா நபிமார்கள் வரலாறு நமக்கு எல்லாம் சொல்றது அதுக்குதான். ஏன்னா இனி நபிமார்கள் அனுப்ப போறது இல்லை, முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி நபி எல்லாம் முடிச்சுட்டான். முடிச்சிட்ட காரணத்தினாலதான் இதை நமக்கு சொல்லி காட்டுறான், இல்லாட்டி இந்த வரலாறு சொல்ல தேவையே இல்லை. முடிச்சாச்சு, இனிமே இந்த ஆளுக பண்ண வேலை நீங்க தான் பண்ணணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலைய, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலைய, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலையெல்லாம் இப்ப நீங்க தான் பண்ணி ஆகணும் என்று நம்ம எல்லாம் சுமத்தி வைத்திருக்கிறான். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நம்ம அவங்க வரலாறுல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அடுத்து என்ன பாடம்? அல்லாவுக்கு முன்னிலையில எந்த இது அடிப்படையான விஷயம். எல்லா பல நபிமார்கள் வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எல்லா நபிமார்கள்ட்டையும் அந்த மக்கள் கேட்டாங்க, ஒரு பாதி நபி வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன கேட்டாங்க தெரியுமா? உன்னப்பா உன்னை யாரு ஏத்துக்கிட்டு இருக்கிறா? செல்வாக்கு இல்லாதவன், ஏழை, வசதி இல்லாதவன், இருந்தவன், கீழ் மக்கள், இவங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க எப்படி பின்னாடி வர்றது என்று எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இறைத்தவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த மேன் மக்கள் அந்த உயிர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அல்லாவின் முன்னால் எல்லாரும் சமம், யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன் என்பதுல உறுதியா நின்றாங்க. இந்த இதில் உங்களுக்கு தடுமாற்றம் வரவே கூடாது. இன்னைக்கு இஸ்லாத்துல காப்பாத்திட்டு வர்றோம், முஸ்லீம் சமுதாயம் மற்றதுல எல்லாம் கைவிட்டுட்டா கூட